அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனிய நெஞ்சங்களே, வாழ்க்கையில் பல உறவுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பலரோடு. அந்த உறவுகளிலே சில வேளைகளிலே சில நெருடல்கள் வருகின்ற போது நம் பக்கமிருந்தும் எதிர்த்தரப்பினமிருந்தும் சில நெருடல்கள், சில கோபதாபங்கள் ஏற்படும் இயற்கை. ஆனால் இந்த நிலையிலே ஒருவன் மன்னிப்பை அவன் தன்னுடைய உன்னதமான பண்பாக கொள்வானையானால் அவன் தான் மிகச்சிறந்தவன். சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து கொள்பவர்களிலே மிகச்சிறந்தவர் யார் என்றால், எவன் முதலிலே சலாம் சொல்லி எவன் தொடங்குகின்றான் அவன் தான் சொன்னார்கள் நபிகள் நாயகம். அதனாலே தான் நீ மன்னிப்பு உன்னதமான ஒரு பண்பு. மன்னிப்பு மட்டுமல்ல, உன் பகைவனை கூட நீ மனம் திறந்து மன்னித்து விடு, அவர் உனக்கு மிகப்பெரிய உயிர் நண்பனாகுவான் என்று கூட குர்ஆன் சொல்லிக் காட்டுகிறது. பெரும்பாலான சொல்லுகின்ற போது உன் உறவை துண்டித்தவனோடு நீ சேர்ந்து வாழ், உனக்கு அநீதம் அழைத்தவனை நீ மனம் திறந்து மன்னித்து விடு, உனக்கு தீங்கு செய்தவனுக்கு கூட நீ நிறைவான உபகாரம் செய். இவ்வளவு அதிக பண்புகள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே காண முடிகின்றது. மக்கா வெற்றியின் போது உகது போர்க்களத்தில் தன்னுடைய அருமை மிகுந்திட்ட சிற்றப்பாவை அவர்கள் மிக படுகொலை செய்து அவர்கள் பழிவாங்கிய போது கூட அந்த எதிரிகளை பெருமானார் மனம் திறந்து மன்னித்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே மன்னிப்போமே, மன்னிப்பதால் எத்தனை எதிரிகளை தண்டிக்க எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் மன்னிப்பை விட ஒரு சிறந்த வழிமுறை இல்லை. ஏனென்றால் எதிரிகளை பழிவாங்கினால் எதிரிகளுடைய உறவினர்கள் அதிகமான முறையிலே அவர்கள் கிளந்தெடுவார்கள், பகை வளரும். ஆனால் மன்னித்து பாருங்கள், உங்களுக்கு தீங்கிழைத்தவர் கூட, உங்களை காயப்படுத்தியவர் கூட அவர்களுடைய நண்பனாக அவர் உணர்வதற்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மன்னிப்போமா? ஆனால் மன்னித்தல் எளிதான ஒன்றல்ல. என்றாலும் மறப்போம், மன்னிப்போம் என்பதை விட எப்போது நாம் மன்னித்து விட்டோமோ அதை நாம் மறந்துவிட வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற அருமையான வழி. செய்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.